ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க. நான் பொங்கல் முடிஞ்சு வீடியோவே போடலைங்க. ஏன்னு கேட்டால் என்னோடய சன்னுக்கு ஜுரம் வந்துடுச்சுங்க, ஃபீவர் வந்ததுனால போட முடியலங்க. இப்போ தான் அவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதை விட இன்னொன்று ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஃபுல்லுமே எலி தோண்டி தோண்டி விட்டுட்டு, இதை பாருங்கள் கீழே எவ்வளோ மண் சரிச்சு வச்சுச்சு பாருங்களேன், ஃபுல்லுமே இதே எலி அதெல்லாம் எடுப்போம், அப்படியே எலி தள்ளின மண் தாங்க. நாய் இறந்துடுவே, அதை எடு மண் எடு, நீ நான் இறந்துடுவே, அது வந்து அந்த எலி துரத்தி பிடிச்சிட்டு இருக்கோங்க. அதனால் நல்லா இருந்தது எங்களுக்கு, மண்ணெல்லாம் தோண்டி விடாமல் இருந்தது. இப்போ நாய் செத்து போயிடவே இந்த எலி வந்து, பெரிய எலி வந்து எல்லாத்தையும் துண்டு துண்டாக கடிச்சு போட்டுதுங்க. அதை பாருங்க, உங்களுக்காக தாங்க, இது பாருங்க, உங்களுக்காக தான் மறுபடியும் இது விதை போட்டு மலைஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். எவ்வளோ அழகாக இந்த செடி இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதையும் எலி தோண்டி விட்டுதான் நான் இப்போ செவுத்து மேலே தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு செவுறு பாருங்கள். இப்போ காற்று கொஞ்சம் பலமாக அடிக்குது, இருந்தாலும் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே விழாதுன்ற நம்பிக்கை தாங்க. ஃபுல்லுமே எவ்வளோ பாருங்கள், இதை பாருங்கள், இதெல்லாம் விதைகள் தாங்க. இப்போ நான் இந்த விதையை உங்களுக்காக பறித்து இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் யார் யார் கேட்டிங்களோ ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறேங்க, 4 மெம்பர்ஸ்க்கு பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் மீதி நிறைய மலைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அனுப்புகிறேங்க, கண்டிப்பாக அனுப்புவேன். எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இதை பாருங்கள், இதாங்க விதை முத்திடுச்சு, நான் இப்போ விதையும் பறிச்சுக்கிறேங்க. இதோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபுல்லாக விதை தாங்க, எல்லா விதையும் உருவாயிடுச்சுங்க. இது வந்து 2வது முறை போட்டிருக்கேன். இந்த மாதிரி பூக்கள் உங்களுதில் பூத்துருக்கா பாருங்கள், நல்லா இருக்காப்பா. இது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக விதை தான். ஏம்மா ஏற்கனவே அனுப்புனவங்க நிறைய பேர் இது விதை போட்டு முளைக்க வச்சு நிறைய உருவாக்கி பக்கம் அக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் நல்லது. செடிகள் வளர்ந்தா ஓரளவுக்கு இயற்கையும் சுத்தமாகும் இல்லைங்களா, நல்லா இருக்கா இது, சூப்பராக. இங்கே பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலர் விதை போட்ட காஸ்மஸ் செடி தாங்க. இதையும் எலி கலரி விட்டுடுதுன்னு எடுத்து சவுத் மேல் தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கே தான் குட்டி குட்டியாக முளைஞ்சிருக்கு. இது பெருசாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விதைகள் உருவாக்கி தருவாங்க, இல்லைனா எலி கலரி மறுபடியும் விட்டுடுச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குங்க. அதை பாருங்கள் எல்லாமே ஃபுல்லுமே லைனாக பாருங்கள், இங்கே எல்லாம் எலினால தான் இது மேலே தூக்கி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் எல்லா மல்லியும் இப்போ தான் துளுக்குதுங்க, ஒன்றுனா எலி கடித்து கலரி விட்டு, இதை பாருங்கள் காஞ்சியே போச்சு பாருங்கள், எலி வேரெல்லாம் கடித்து விட்டுடுறதுனால தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சுன்ற ஒரு கவலை. அதனாலே நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலைங்க. சரி, எப்படியாவது உங்களுக்கு தெரிவிக்கணும், எலி இருந்தால் என்ன செய்யலான்னு கொஞ்சம் எனக்கு சஜஷன் சொல்லுங்கள், நானும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு என் செடியை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறேங்க. இங்கே வா, இங்கே பாருங்கள் இது வந்து மறுபடியும் இது நான் விதை போட்டு புதுசாக உருவாக்கியிருக்கிற நித்திய கல்யாணி செடி தாங்க. ஃபுல்லுமே மெரூன் கலர் தான் வச்சுருக்கேன், இந்த லைன் ஃபுல்லாக பொறுமையாக இடுதெல்லாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், பல்லாவரத்தை சேர்ந்தவர் சசிகுமார், அவர் பேர் என்னன்னு தெரியல, பல்லாவரம் தான் நினைக்கிறேன். டைரெக்டாக வந்து அவர் எடுத்துகிட்டு போக சொல்லிடலாம்ப்பா. இதோடு சூப்பராக இருக்குது பா, சூப்பர், எல்லாமே அழகு தான், ஃபுல்லுமே அடி காற்று எப்படி அடிக்குது பார்த்தியா, புயல் உருவாக்கி மழை வருதுன்னு நினைக்கிறேன்ல. 2வது முறை போடுது, இங்கே பாருங்க எல்லாத்தையும் பிரித்து பிரித்து நானும் செப்பரேட் பண்ணி வச்சதுனால தோட்டத்தில் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது கம்மி கிடையாதுங்க. எல்லாம் பிரிஞ்சு தமிழ்நாட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் போயிட்டு வேலை செய்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்குறேங்க செடியை, அந்த எலி வந்து தோண்டக்கூடாதுன்றதுக்காக. அது பாருங்கள் இந்த பக்கம் மெரூன் கலரு, மேலெல்லாம் மல்லி காஸ்மாஸு, இதுவும் மெரூனும். இதை பாருங்கள் சார், இந்த கலர் பேரே வரல எனக்கு, என் சாரி கலர் இது என்னது, இது பிங்க் கலரு, இது ஃபுல்லாக பாருங்கள் பிங்கை பிரித்து வச்சுட்டு இப்போ வந்து வாடாமல்லி விதை போட்டு நாற்று முளைஞ்சிதுன்னு சொன்னேன் இல்லைங்களோ, அந்த விதையெல்லாம் இப்போ பாருங்கள், இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் 2வது செடியாக உருவாக்கியிருக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டுப்பா, இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே நாற்றுல வந்த செடி தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முளைஞ்சிதுன்னா மறுபடியும் வாடாமல்லி விதைகள் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பி விடுவாங்க. இது லைனுமே ஃபுல்லாக பிரித்து பிரித்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, வாடாமல்லி, அதோ காஸ்மாஸ் செடி. இந்த எலினால இவ்வளோ வேலை எனக்கு அதிகமாக இருக்குது, மாடியும் ஒன்றும் க்ளீன் பண்ணலை, நீட்டாக வைக்கணும் நாங்கள் ஒரு நாளைக்கு. இதோ இதை கூட பிங்க் கலர் தாங்க, இங்கே பாருங்கள் இல்லை என்ன ஒரு எடுத்துரு,
வட மல்லி வீடு. இங்க மல்லி பாரு, ஒன்று ரெண்டு பூத்து இருக்கு. நான் பிரித்து பிரித்து மல்லி வச்சுருக்கேங்க. சீசன் வர நேரம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா சேர்த்து ஃபுல்லுமே மாடி ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்க. இப்போ நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இங்கே பாருங்கள், நானும் மாடிக்கு வரவே இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஒரு பத்து நாளாக மேலேயே வரலங்க, கோபமாக இருக்கேங்க. எலி இப்படி பண்ணிடுதே, நம்ம சொந்த வீடு கட்டி எப்போ போக போகிறோமோ தெரியல பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ட்டு தாங்க ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது எனக்கு, என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், பத்தடுக்கு மல்லி இப்போ துளுத்து வருது பாருங்கள். இதோ மொட்டு வந்திருக்கு பாருங்களேன், இதோ ஒரு மொட்டு, இதோ ஒரு மொட்டு. இதெல்லாம் காயுது, இதெல்லாம் உடச்சி விட்டுடலாங்க காயறதெல்லாம். இதோ பாருங்கள், காஸ்மஸ் செடி விதைகள் போட்டால் இதோ வருது பாருங்கள் ஒன்று ஒன்றா. இதை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, ஃபுல்லுமே இதான் காஸ்மஸு. இதை பாருங்கள், இதெல்லாம் நேதது நித்திய கல்யாணி, ரோஸ் கலரு, ஒயிட் கலரு, அது மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது, ஃபுல்லுமே முளைஞ்சிருக்கு. இது பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ முளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் சொல்லாம், இதை காட்டேன், இதில் தான் நிறைய முளைஞ்சிருக்கு. இங்கே பாரு எவ்வளோ துண்டு, இது ஃபுல்லுமே வாடாமல்லி நித்திய கல்யாணி தாங்க. நீங்கள் யாருனா நேரடியாக வந்தீங்கன்னா நான் மொத்தமே பிடிங்கி உங்களுக்கு கொடுத்துடுவேங்க. எனக்கு இங்கே செடி வைக்க இடம் இல்லை. நிக்காட்ட சொல்கிறேன், பல்லாவரத்தை சேர்ந்த சசிகுமார்னு ஒரு தம்பி விதைகள் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா. நீங்கள் ஒரு ஒன் ஹவர் தாங்க பல்லாவரம்ட்டு வாழஜப்பத்துக்கு. நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ முளைஞ்சிருக்கிற நாற்றுக்கள் எல்லாத்தையும் உங்களுக்கே பிடிங்கி கொடுத்துருவேங்க, விதையும் கொடுத்து விடுறேங்க. தயவுசெய்து கொஞ்சம் நேராக வந்து நாளைக்கே கூட சாட்டர்டே சண்டேயில் கூட வந்து நீங்கள் வாங்கிக்கின்னு போகலாங்க. அதை மெசேஜ் கொடுக்கறதுக்காக தாங்க இந்த வீடியோவே எடுத்திருக்கேன் நான். சசிகுமார் தம்பி, நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு சென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னு கேட்டால் சனி ஞாயிறு லீவு, அதுக்கப்புறம் என் பள்ளிக்கு ஷிஃப்ட்டு வேறு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காங்க, அதனால் டைம் இல்லைங்க. தயவுசெய்து வந்து நேராக வாங்கிக்கோங்க. மற்றவங்களுக்குலாம் எப்போ டைம் இருக்கோ அப்போ தாங்க என்னால் அனுப்ப முடியும். ஆகினாலும் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ சுற்றி ஒரு ரவுண்ட் பண்ணிவிடு, எங்கங்கே செப்பரேட் பண்ணி எங்கங்கே பிரித்து வச்சுருக்கேன் பாருப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். தோ கூட இருக்குது பாரு வாடாமல்லி செடி ஃபுல்லுமே. இந்த பாரு எவ்வளோ இருக்குல்ல, சூப்பராக இல்லை இந்த கலரு. இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு இதுனே இது இப்போ சீசன் கிடையாது இல்லை, வெயில் வந்தால் தான் உருவாகும். டிக்கோமா செடி இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரு மறுபடியும் உங்களுக்காக தாங்க பிடுங்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்களேன். யார் யார் கேட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடுப்பேங்க. இப்போ எப்படி காஸ்மஸ் விதை பறித்து இதோ வச்சுருக்கேன் இல்லைங்களா. இது பாருங்கள் இந்த விதையை கூட சேர்ந்து இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு அனுப்புவேங்க. ஆகினால நீங்கள் டைரெக்டாக வர முடியுங்க, வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய்க்கின்னே இருக்கலாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க, எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகட்டும் இடம். என்னதுப்பா இது பாருங்கள் கனகாம்பரம் செடி எவ்வளோ ஃபுல்லாக கொத்தாக பூத்துருக்கு. ஓகே, பூச்சி அடிக்கிற சீசன் போகுது, இது நிறைய பூச்சிங்க வருது. நானும் இதை சமாளித்து என்னதுப்பா ஆ தக்காளி செடி காமிக்கலாங்க. பூ 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 காய் காய்ச்சிருக்கு. இங்கே வா, இங்கே வா அம்மா கிட்ட. இதோ காஸ்மஸ் செடி, என்னடா ஊ மூஞ்சி வருதா, ஆட்ட ஆட்டா. அங்கே போ, அங்கே போங்க, தக்காளி செடி காய் காய்ச்சிருக்கு. சேரை தள்ளி விட்டாம பாரு, கீழே இது பண்ணிக்க பாரு, கீரிக்க போகிறேன். இதோ இங்கே இதை கொஞ்சம் இழு அப்படிக்கா, அடியில் நான் தள்ளுறேன். ம், தள்ளுறேன். நீங்கள் மேலே இருக்கிற டப்பா மட்டும் போதும் விடு. இங்கே பாருங்கள், வாடாமல்லி செடி பிடுங்கிட்டு நான் ஒரு மூணு தக்காளி செடி நட்டேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் அந்த மூணு செடியும் வளர்ந்து எவ்வளோ காய் பாருங்களேன். இது பாருங்கள் இப்போ தாங்க காயே வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், உடஞ்சிட போதுப்பா. இது பாருங்கள் காய் வந்திருக்கு பாருங்கள், ஃபுல்லாக பூ பூத்துருக்கு, செடியில் இதை கட்டி வச்சுருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்களேன். இது சீசன் நினைக்கிறேங்க. நான் வந்து மாடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் செடி வாடின மாதிரி இருக்குங்க. பாருங்கள் கொத்து கொத்தா காய், எவ்வளோ காய் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லுமே பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பனி அதிகமாக இருக்குது, நிறைய
பூ வந்து ஃபுல்லுமே இது பாருங்க மொட்டு ஃபுல்லாக மொட்டு தான், மொத்தம் காய் தான் இதை பாருங்க காய். இதை பாருங்க இந்த நாற்றுக்கள் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க டைரெக்டாக, இதை வந்து நம்ம பேக்கெட் பண்ணி அனுப்ப முடியாதுங்க, அனுப்புனாலும் வந்து சேர்றதுக்குள்ள அது வாடி போயிடுங்க, வேஸ்ட்டாக போயிடும். டைரெக்டாக வர தம்பிக்கு நான் சசிகுமார் பல்லாவரம், நீங்கள் கண்டிப்பாக வரணுங்க, டைரெக்டாக வாங்க வாங்க வாங்க, வந்துட்டு வாங்கிக்கிட்டு தாராளமாக போங்க. இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. வீடியோ எப்படி பார்த்துரு அது என்ன சொல்கிறது மறந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.